பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாருமே வந்து தெரியும், அன்னதானம் வந்து அவங்கவுங்க முக்கியமாக பிறந்த நாள் ஒரு கல்யாண நாள் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் உடனே அன்னதானம் கொடுப்பாங்க. இதுக்காக அன்னதானம் கொடுக்குறாங்க. எவ்வளவு பாவம் பண்ணாலும் சரி அடுத்தவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நமக்கு வந்து மனசுக்கு சந்தோஷமாகும். அவங்க வந்து மனசால் ரொம்ப சந்தோஷம் வந்து வந்து இப்போ பக்கத்தை வீடு அங்கே இங்கே நீங்கள் விசேஷத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து எந்த பலனும் இல்லை. சாப்பாடே இல்லாமல் ரெண்டு நாள் மூணு நாள் பட்டினியாக கிடப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து நீ சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அப்பான்ற வயநிறைய அவங்க சாப்பிட்டுட்டு அப்போ வாழ்த்துவாங்க பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக நமக்கு பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக ஏழை எளியவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமான தினத்தில் ஏதோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்காக பணக்காரங்க கொடுக்காங்க, நம்மளால் முடிஞ்சால் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு கூட நம்ம கொடுக்கலாம். வாங்க வசதி இல்லைன்னா கூட வீட்டிலே பண்ணுற சாப்பாடை எடுத்து ஒரு ஆளுக்கு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ ஏதோ நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக கொடுத்தா என்றைக்குமே வந்து நம்ம குடும்பம் நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.